பிக் பாஸ் சீசன் ஃபைவ் அப்புறம் பிக் பாஸ் அல்டிமேட் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸானவங்க தான் தாமரை செல்வி. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தாமரை செல்வி சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ்க்காக. அதாவது தாமரை செல்வி அவங்களோட சொந்த ஊர்லேருந்து இப்போ சென்னை வந்திருக்காங்க. ஆனால் அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரியப்படுத்தினாலும் கூட சென்னை வந்திருக்கேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவங்க பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இங்கே பல பேருக்கு வருது. அதாவது ஏற்கனவே பிபி ஜோடிகள் அப்படிங்கிற மாதிரி சீசன் ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களையும் உள்ள கூப்பிட்டு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்தி அதில் வந்து யார் வின்னர் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. அதே மாதிரி இப்போ பிபி ஜோடிகள் சீசன் டூ ஆரம்பிக்க போகுதான், அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. ஒருவேளை பிபி ஜோடிகள் சீசன் டூவில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிறதுக்காக தான் தாமரை வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பிபி ஜோடிகளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் கலந்துகிட்ட போட்டியாளர்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு யாருக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியுமோ அவங்களெலாம் சூஸ் பண்ணி அவங்க கூட ஒரு பேரை உருவாக்கி ஒவ்வொரு வாரமும் வீக்கெண்ட் எபிசோட் சனி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகளில் டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்தி ஒவ்வொரு வாரமும் எலிமினேஷன்லாம் நடக்கும். சீசன் ஒன் அதாவது பிபி ஜோடிகள் சீசன் ஒன்னோட டைட்டிலில் வந்து ஷாரிக்கு அப்புறம் அனிதா சம்பத் இவங்க ரெண்டு பேர் தான் வின் பண்ணியிருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஜட்ஜாக வருவாங்க. போன சீசனில் கூட இந்த வனிதா விஜயகுமார் சுரேஷ் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு பேருமே ஒரே டீமில் பேராகி இருக்கும்போதே வனிதா விஜயகுமாருக்கும் ரம்யா கிருஷ்ணகிட்ட ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு. வனிதா விஜயகுமார் பாதிலே ஷோ விட்டு வெளில வந்துட்டாங்க. ஒரு பக்கம் டான்ஸு இதெல்லாம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃபைட்டு சுவாரஸ்யம் சொல்லி இன்னொரு பக்கமும் இந்த ஷோ வந்து நல்லபடியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஒரு சில காரணங்களை வச்சு பார்க்கும்போது தாமரை செல்வி பிபி ஜோடிகள் சீசன் டூவில் கலந்துக்கிறதுக்காக தான் சென்னை வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. தாமரை மட்டும் இல்லை, இந்த பிக் பாஸ் அல்டிமேட் அப்புறம் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல கலந்துக்கிட்ட பல போட்டியாளர்கள் பேர் பிபி ஜோடி நிகழ்ச்சிக்காக அடிபட்டு வந்துட்டுருக்குதான். ஃபஸ்ட்டு தாமரை, ரெண்டாவது ரம்யா பாண்டியன். ரம்யா பாண்டியனுக்கு வந்து பிக் பாஸ் அல்டிமேட் முடியும் போது கால் உடஞ்சி போச்சு, அவங்க வீல் சேர் தான் போனாங்க. அவங்க எப்படி வருவாங்க அப்படிங்கிற கேள்விங்க பல பேருக்கு வரும். அதெல்லாம் சரியாயிடுச்சாம். அதனால் பிபி ஜோடிகள் சீசன் டூவில் ரம்யா பாண்டியனும் தாமரை கூட கலந்துப்பாங்க அப்படிங்கிற டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் ஜோடிகள் சீசன் டூவில் கலந்துக்கூடிய தாமரை கூட யார் பேராகி ஆட போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தாமரையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதிகமாக நாட்டுப்புற பாடல்கள்லாம் அதிகமாக பாடுவாங்க, டான்ஸ் ஆடிருக்காங்க மேடை நிகழ்ச்சிகளில் கச்சேரிகளில். அதனால் அவங்களுக்கேற்ற ஒரு பேரை உருவாக்குறதுக்காக தான் நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம். ஒரு பக்கம் சூப்பர் சிங்கர் முத்து சிற்பி, இன்னொரு பக்கம் மூக்குத்தி முருகன் சொல்லி நாட்டுப்புற கலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை தாமரைக்கு ஜோடியாக ஆட வைக்கலாம் அப்படிமாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்குதான். இல்லை ஒருவேளை தாமரையோட கணவருக்கே வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து அவரே கூட ஆட வைக்கலாம் அப்படிமாதிரி தகவல் கிடச்சிருக்கு. தாமரை கூட யார் பேர் பண்ணி ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.